ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரி ஒன். சென்னை புக் ஃபேரோட கம்ப்ளீட் வ்ளாக் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் புக் ஃபேரில் வாங்கின புக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 915 ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அத்தனை ஸ்டாலையும் ஒரு நாளில் ஃபுல்லாக பார்த்து கவர் பண்ண முடியல. அதனால ரெண்டு நாளாக நான் போயிருந்தேன். முதல் தடவை போனப்போ புக்கே வாங்கக்கூடாது அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணி எப்படியோ ரெண்டு புக் மூணு புக்கோட வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். பட் ஆனால் செகண்ட் டைம் போனப்போ வந்துட்டு சுத்தமாக ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. ரெசிஸ்டன்சி பவர் வந்துட்டு ஜீரோ ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 10 புக் வாங்கிட்டேன். ஏன் புக் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா, போன வருஷம் புக் எக்ஸ்போக்கு வாங்கின புக்ஸும் சரி, இல்லை போன வருஷம் ரேண்டமாக புக் ஸ்டோருக்கு போயிருந்தப்போ வாங்கின புக்ஸும் சரி, இதுவே ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதனால இந்த வருஷம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் ஸ்டில் சுத்தமாக ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் ஆல்ரெடி ஜெயமோகனோட யானை டாக்டர் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அறம்ல வந்துட்டு மொத்தமாக 10-12 கதை இருக்கும். அந்த அறம் தொகுப்போட ஒன் ஆஃப் தி கதை தான் இதுவும், சோற்று கணக்கு அப்படிங்கிற இந்த புக். அதே அறம் தொகுப்புல வர இன்னொரு சிறுகதை தான் இந்த வனங்கான் அப்படின்னு இந்த புக். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கேட்கலாம், அறம் மொத்தமாகவே வாங்கியிருக்கலாமே, ஏன் வந்துட்டு குட்டி குட்டியாக ரெண்டு புக்காக வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி யானை டாக்டர் படிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் யானை டாக்டர் அந்த புக்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அதிகமாக டிராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸாக இருந்தால் டிராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாக வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால இது வந்துட்டு நான் வாங்கினது விஷ்ணுபுரம் பதிப்பகம்ல. ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அங்கே வந்துட்டு ஜெயமோகனோட கம்ப்ளீட் புக் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஜெயமோகனோட புக்ஸ் எல்லாமே பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது ரெண்டு புக்குமே ரொம்ப குட்டி புக்ஸ் தான். ஸோ ஒரு 1 hour படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி புக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படிச்சுட்டு சொல்கிறேன். அறமோட கம்ப்ளீட் புக் வந்துட்டு 500 rupees 600 rupees இருந்துச்சு. அண்ட் இந்த புக் வந்துட்டு ஒவ்வொரு புக்கும் 50 rupees, ஈச் புக் 50 rupees. 10% எல்லா புக்குமே ஆஃபர் இருக்கு. ஸோ அதனால ஈச் புக் 45 rupees நான் அதை வாங்கினேன். அடுத்ததா டார்ச் லைட் இன் தி டார்க் நைட் அப்படிங்கிற இந்த புக். ஸோ இது வந்துட்டு பாஸ்கர் ராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ இவரை பர்சனலாக நாங்கள் மீட் பண்ண புக் ஸ்டாலில் வந்துட்டு இவர் இருந்தார். அவரை பர்சனலாக மீட் பண்ணதுக்கப்புறம் இவர் கிட்டத்தட்ட நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு. PhD பண்ணுற அளவுக்கு புக்ஸ்லாம் வந்துட்டு அவரே கம்ப்ளீட்டாக இந்த சினிமா பற்றினது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா வந்துட்டு எப்படி எப்படிலாம் எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்லாம் வந்துட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ அதில் அவரோட ஒன் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இந்த டார்ச் லைட் அப்படிங்கிற இந்த புக். இவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆத்தரை ஏன் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவரோட புக் வாங்கி படித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால இந்த புக் வாங்கினேன். இந்த புக்கோட ரேட் வந்துட்டு 130 rupees. ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்கும் 10% டிஸ்கவுண்ட்டும் இருந்துச்சு. அடுத்ததான் பெரியார் புக்ஸ் .com அப்படிங்கிற ஸ்டால்லேருந்து வந்துட்டு நான் ரெண்டு புக் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு பூப்பு நீராட்டு விழா தேவையா அப்படிங்கிற இந்த புக். இது டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேள்வி எனக்கே ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கொண்டாடுறோம், ஆனால் கொண்டாட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இது எங்கள் வீட்டில் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த ஒரு விழாங்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நடத்தப்பட்டுச்சு. பட் ஆனால் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்குமே இருந்துகிட்டே இருந்ததுனால இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் வாங்கினேன். அண்ட் இந்த தொகுப்பை வழங்குறவர் வந்துட்டு பீரா அரசழிலன் அப்படிங்கிறவர். அண்ட் இதோட ரேட் 50 rupees. அடுத்ததா அதே பெரியார் புக்ஸ் .com அப்படிங்கிற ஸ்டால்லேருந்து இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு தேவையாங்கிற மாதிரி புக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடை வந்துட்டு புக் எக்ஸ்போ போகிறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு இப்படி ஒரு இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு தெரிஞ்சது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் வாங்கியிருந்தேன். ஸோ பெரியார் புக்ஸ் .com இந்த மாதிரி இது இடஒதுக்கீடு பற்றி பேசுகிற புக்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரியாரசம் பேசுகிற புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கோட ரேட் வந்துட்டு 30 rupees. அடுத்ததா நீலம் பப்ளிகேஷன்லேருந்து வாங்கின இந்த புக் மதில்கள் அப்படிங்கிற இந்த புக். ஸோ நீலம் எப்பயுமே சொல்கிற மாதிரி ரொம்ப 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 ஃபேவரட்டான ஸ்டால். அங்கே போய் என்ன புக் எடுக்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் அங்கே இருக்க பர்சன் வந்துட்டு சொன்னார், இது ஒரு லவ் ஸ்டோரி பட் ஆனால் ஷார்ட் ஸ்டோரி. ஜெயிலில் அதாவது ஒரு மதில் நடுவில் இந்த பக்கம் ஒரு பெண் கைதி, இந்த பக்கம் ஒரு ஆண் கைதி, இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு எப்படி ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை எப்படி ஒரு காதல் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கம்ப்ளீட் ஸ்டோரி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஸ்டோரி லைன் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வைக்கம் முகமது பஷீரோட புக் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இந்த புக் எடுத்தேன். இந்த புக்கோட ரேட் 100 rupees. ஆக்சுவலி காலச்சுவடு பதிப்பகமோட புக், ஆனால் நான் வாங்கினது நீலம் பப்ளிகேஷனில்.
அடுத்ததா இன்னொரு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டால் தான் காலச்சுவடு பதிப்பகம். ஸோ அங்கிருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது அசோகமித்ரனோட ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படிங்கிற இந்த புக். ஸோ நான் பர்சனலாக சென்னை போய் 6 மந்த்ஸ் ஆச்சு. இன்னுமே பெருசாக கோயம்புத்தூர் அளவுக்கோ இல்லை மற்ற ஊர் அளவுக்கோ சென்னை பற்றின பெரிய நல்ல இம்ப்ரெஷன் எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் வரல. மேபி பர்சனலாக நான் சந்தித்த மனிதர்களால் அது இருக்கலாம். ஸோ அசோகமித்ரனும் வேற ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தவர் தான். ஸோ அதனால அவருக்கு எப்படி சென்னை இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சுன்னா எனக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பர்சனலாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் டாபிக் பார்த்த உடனே, அதுவும் அசோகமித்ரன் எழுதியிருக்காருன்னு பார்த்த உடனே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த புக் காலச்சுவடு பதிப்பகம்லேருந்து இதோட விலை 150 ரூபா. எல்லா புக்ஸ்க்குமே 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அடுத்த புக் அதே காலச்சுவடு பதிப்பகம்லேருந்து தி ஜானகிராமனோட அமிர்தம் அப்படிங்கிற இந்த புக். ஸோ ஒரு 2 புக்குள்ள பெரிய போராட்டம் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த புக். அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு புக் அம்மா வந்தாள் அப்படிங்கிற ஒரு புக். ஸோ அதனால இந்த 2 புக்குள்ளையுமே வந்துட்டு நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் கன்ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தப்போ இதுதான் அவர் எழுதின 1st புக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால சரி ஓகே இதை ஃபர்ஸ்ட் படிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் அம்மா வந்தால் புக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் வந்துட்டு 220 ரூபா, அதே காலச்சுவடு பதிப்பகம்லேருந்து தான். படிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த புக் காலச்சுவடு பதிப்பகம்லேருந்து சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தனோட புக். ஸோ இந்த புக்குக்கு ரொம்ப பெரிய லாங் ஸ்டோரி இருக்குது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் முதல்ல புக்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்துட்டு இந்த புக் லைப்ரரியிலேருந்து எடுத்து சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் வந்தாச்சு. பட் ஆனால் அப்போ படிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் காலேஜ் 1st இயர் 2nd இயர் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு புக் இருக்குது, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு புக் கம்யூனிட்டி பீப்புளில் இருக்கவங்களும் ஒருத்தவங்களாம் சொன்னதுக்கப்புறம் இந்த புக் வாங்கணும், கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் சொந்தமாக வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, லைக் 425 ருபீஸ். இது சம்பாதிக்கிறவங்களுக்கு பெரிய ரேட்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் புக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு புக்குக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட தாட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். அண்ட் ஆல்சோ காலச்சுவடு பதிப்பகம்ல ஒர்க் பண்ற ஐயா சாமி அப்படிங்கிறவரை வந்துட்டு நான் வீடியோல காமிச்சிருப்பேன். அவர் தான் இந்த புக் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணி இது இது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுக்கப்புறம் யோசிக்கவே வேணாம் இந்த புக் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன சொன்னாருன்னா, இந்த புக்லாம் வந்துட்டு நீங்க ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வச்சு படிப்பீங்கம்மா, கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் பாக்காதீங்க, 1 மாசம் ரீசார்ஜ் பண்றதை விட்டுருங்க சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அதுக்கு மேல எனக்கு எதுவும் பேசவும் தோணல, கண்டிப்பா எடுத்துடலாம், இத்தனை வருஷமா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படிங்கறதும் தோணிடுச்சு. ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் காலச்சுவடு பதிப்பகம்ல இருந்து தமிழ் கிளாசிக் நாவல், 425 ருபீஸ். அடுத்ததா ஹிக்கன் பாத்தம்ஸ்ல இருந்து வாங்கின நாகர்கலன் ரகசியம் அப்படிங்கிற இந்த புக். ஸோ இது சிவா ட்ரையாலஜி, அமீஷ் எழுதினதுல சிவா ட்ரையாலஜி. ஸோ இந்த புக் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு. ஸோ தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணவங்களோட பேர் பவித்ரா ஸ்ரீனிவாசன். இது வந்துட்டு சிவா ட்ரையாலஜி. ஸோ பேசிக்கலா வந்துட்டு 3 புக் இருக்கு. 1st புக் வந்துட்டு மெழுகாவின் அமரர்கள், 2nd புக் நாகர்களின் ரகசியம் அப்படிங்கிற இந்த புக், அண்ட் ஆல்சோ 3rd புக் வந்துட்டு வாயு புத்திரர் வாக்கு அப்படிங்கிற இந்த புக். மெழுகாவின் அமரர்கள் படிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த 2 புக் எப்படா படிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மெழுகாவின் அமரர்கள் ஸ்டார்டிங் எடுத்தப்போ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. நான் வேற இந்த புக்கு படிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் ஒரு 20-30 பேஜஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் புக்கை கீழே வைக்கவே முடியல, 2 நாளில் கம்ப்ளீட் புக்கும், ஏன்னா அந்த புக்குமே இதே சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ 2 நாளில் கம்ப்ளீட் புக்கும் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்துட்டு போன வருஷம் ஸ்டார்டிங் 2023 ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த புக் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா கடைசியாக ஹிக்கன் பாத்தம்ஸ்லேருந்து இந்த 2 புக் வாங்கினேன். ஸோ நாகர்களின் ரகசியம் புக்கோட ரேட் 399 ரூபா. அதுக்கப்புறம் வாயு புத்திரர் வாக்கு அப்படிங்கிற இந்த புக்கோட ரேட் 599 ரூபா. ஸோ இதுக்கும் 10% டிஸ்கவுண்ட், அதே மாதிரி தான். அடுத்ததா கடைசியாக நான் வாங்கின ஒரே ஒரு புக் இங்கிலீஷ் புக். ஸோ இது வந்துட்டு புக் ஸ்டால்ஸ்குள்ள நான் வாங்கல, வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம மெட்ரோலேருந்து புக் எக்ஸ்போக்கு நடந்து போகிற வழியில் வந்துட்டு நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் கம்மியாக இருக்க இங்கிலீஷ் புக் ஸ்டோர்ஸ்லலாம் போய் பார்த்தேன் இந்த புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கேயுமே இந்த புக் கிடைக்கல. இல்லை ஜான் கிரீனோட வேறு ஏதாச்சும் புக்ஸ் இருந்தாலுமே வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் எந்த புக்குமே கிடைக்கவே இல்லை. ஸோ கடைசியில் என்னடா வாங்காமே வரோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருந்தப்போ தான் அங்கே பார்த்தப்போ இந்த புக் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங்லி இது நான் உள்ள புக் எக்ஸ்போக்கில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 450 ருபீஸ்க்கு மேலே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வெளியே வாங்கினதுனால
ஐ காட் திஸ் நியூ புக் ஃபார் ஜஸ்ட் 200 rupees. ஸோ 200 rupees இந்த புக் எனக்கு கிடைச்சிது. அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டா எந்த டேமேஜுமே இல்லை, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா புது புக் மாதிரி தான் இருக்கு. கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோஷ் அடிச்சிருக்கு, தவிர மற்றபடி கம்ப்ளீட்டா நியூ புக் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ஓல்டு புக், செகண்ட் ஹேண்ட் புக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி நியூ புக். ஐ காட் இட் ஃபார் ஜஸ்ட் 200 rupees, தி மிட் நைட் லைப்ரரி. ஸோ இதெல்லாம் தான் 2024 47th சென்னை புக் ஃபேர்ல நான் வாங்கின புக்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபேவரட்டான புக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு முன்னாடி வேணும், அதாவது ஃபர்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் படிச்சுட்டு அதோட ரிவ்யூவும் தரேன். இன்னொரு புக் ரிலேட்டடான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் ரூபாஷி சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பை பை.